பள்ளிவாசல்களுடைய சிறப்புகளை பற்றி பேசிய நாங்கள் அந்த பள்ளிவாசல்களை நபி சொல்லல்லா அலிஸ் அவர்களும் அவர்களுக்கு பிற்பட்ட வாரத்தில் காலத்தில் வளர்ந்த எங்களுடைய முன்னோர்களும் எவ்வாறு சமூகத்துக்காக வேண்டி பயன்படுத்தினார்கள் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினாங்க என்பது ஒரு நீண்ட வரலாறு அதிலே இருந்து சில துளிகளை மாற்று நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மக்கள் உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றோம் உண்மையிலே நபிசல்தாஸ் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற அந்த முதலாவது பயணத்திலேயே அவங்க செஞ்ச முதலாவது வேலை பள்ளிவாசலை கட்டினது தான் எங்களுக்கு தெரியும் அவர்கள் முதலாவதாக கட்டின பள்ளிவாசல் குபாவிலே இருக்கிறது அந்த குபா என்பது மதியனாவிலே இருக்கிறது அப்போ ஏன் பள்ளிகளை பள்ளியை என்று சொன்னால் ஒரு முஸ்லீமே வரையிலே அவனுக்கு அவன் அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதன் உயரோடு வாழ்வதற்கு பசியோடு இருக்க முடியாது என்பது போல தான் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையிலே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தவிர்க்க முடியாத ஒரு தான் என்னது பள்ளிவாசல் எனவே தான் நபிசுல்லா சாங்க வந்து முதலாவதாக வேறு எதை பற்றியும் யோசிக்கலை தன்னோடு மதீனாவிலிருந்து வந்த சாபாக்கள் வீடு வாசலிலேருந்து வந்திக்கிறாங்க குடும்பத்திலேருந்து வந்திக்கிறாங்க எல்லாத்தையும் முட்டு போட்டு வந்திக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அகதி முகாம்கள் அமைச்சு நிவாரணம் சேர்க்கறதுக்கு பதிலாக முதலாவது என்ன செய்கிறார்கள் பள்ளிவாசல்தான் அவங்க உருவாக்குகிறார்கள் ஏனென்றால் மனிதர்களை ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்தாத போது அவர்களை ஏனைய விஷயங்களுக்கு அவர்களை நாங்கள் பயன்படுத்த முடியாது இன்றைக்கு நாங்கள் அதை தான் பார்க்குறோம் இன்றைக்கி மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற நிறைய பிரச்சனைக்குரிய அடிப்படை காரணம் ஆன்மீக ரீதியாக இருக்கின்ற பலவீனம் அல்லாவோடு இருக்கின்ற உறவுகளை பட்டுகிற பலவீனம் அதே போன்று மறுமையை பற்றிய நம்பிக்கையில் வருகின்ற பலவீனம் இஸ்லாத்தை பற்றிய விளக்கங்கள் இருக்கின்ற பலவீனம் எனவே இந்த பலவீனங்களின் விளைவாக ஈமானை துறந்து இஸ்லாத்தை துறந்து மார்க்கத்தை துறந்து மார்க்கத்தில் ஏற்று வாழுகின்ற நிலைமை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இந்த நிலையை உருவாக்குவதற்கு ஒரு அடிப்படை தேவையாக இருப்பது பள்ளி பள்ளியோடு சார்ந்த அந்த சூழல் எனவே தான் நம்பிசல்லாசம் அவங்க பள்ளிகளில் சிறப்பு சொன்னதோடு மாத்திரம் இருக்காமல் அதனை செய்து காட்டினாங்க மதீனாவுக்கு வந்த முதல் பயணத்திலேயே அவர்கள் முதலாவதாக பள்ளிவாசலை உருவாக்கினார்கள் குர்ஆன் சொல்கிறது ரமஸ்தீதுன் உசிசா அல தக்குவா மீன் ஔவலியோ மீன் அதாவது மதீனாவுக்கு வந்த முதலாவது நாளிலேயே தக்குவாவுக்கான தக்குவாவை நிற அடிப்படையிலான சமூகத்தை நிர்மாணிப்பதற்காக நபீஸ் அல்லாஸ் அவங்க நிறு நிறுவியது தான் என்பதை குரான் கூட சொல்லி காட்டுகிறது எதற்காக பிஹிரிஜாலு யூன ஐய தத்த ஹரு அந்த பள்ளிவாசலுக்கு வருவதூடாக அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள் தூய்மை என்பது ரெண்டு வகை இருக்கிறது ஒரு வெளிப்புற வெளிப்படையாக தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது ஒன்று இருக்கிறது தன்னுடைய அந்தரங்க சுத்தம் இருக்கிறது பாவங்களை விட்டு நயவஞ்சகத்தனத்தை விட்டு மோகஸ்தூதியை விட்டு கெட்ட குணங்களை விட்டு தூய்மைப்படுத்துவது வெளிப்படையிலே தன்னுடைய உடம்பை இருக்கின்ற உட தன்னுடைய இருப்பிடத்தை தான் வாழுகின்ற சூழலை தான் வசிக்கின்ற பகுதியை எல்லாம் அழகாக துப்புரவாக வைத்துக்கொள்ள இந்த இருக்கிறது எனவே இந்த இரண்டு வகையான துப்புரவையும் தூய்மையையும் உருவாக்குவதற்கு மனிதர்களுக்கு ஆன்மீக ரீதியான வழிகாட்டல் தேவை அந்த வழிகாட்டலை ஒரு பள்ளிவாசல் தான் வழங்க முடியும் அப்படியான பங்களிப்பைத்தான் பள்ளிவாசல்கள் ஆரம்ப காலத்திலிருந்து செய்து வந்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கிறோம் வரலாற்றில் எடுத்து பார்த்தால் அசுல்லாவுக்கு பின்னால் அசுல்லா அஸ்வாவோட காலத்துக்கு பின்னால் இந்த காலம் வரைக்கும் இதே நம்ம தான் இருந்திருக்கிறது அதன் இவ தான் நாங்கள் பார்க்குறோம் ஹலீஃபாக்கள் காலத்திலே பின்னால் வந்த உமையாக்கள் அப்பாசுகளுடைய காலம் அதுக்கு பின்னால் வந்த எல்லா ஆட்சி காலங்களிலும் அண்மை காலம் வரை அதாவது இஸ்லாமிய உலகம் இன்றைக்கி சிதறி துண்டு துண்டாக போவத போகின்ற காலம் வரும் வரைக்கும் இருந்த காலத்தை எடுத்து பார்த்தால் முஸ்லீம்களை ஆன்மீக ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக மற்றமற்ற துறைகளிலெல்லாம் நெறிப்படுத்துகின்ற வழிகாட்டுகின்ற அவர்களை உயிரூட்டுகின்ற ஒரு மிக ஒரு மைய எடுந்தது பள்ளிவாசல் தான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த கல்லசர் பல்கலைக்கழகம் சொல்கிறோம் அது ஜாமியுல் அஸ்ஹர் அதாவது அல்லசர் ஜும்மா பள்ளிவாசல் என்பது தான் இன்றைக்கு பரிணாம அடைஞ்சிருக்கிறது ஜாமியாத்துல் அசஹர் அப்போ ஆயிரம் ஆண்டுகளை தாண்டிய உலகத்தில் மிக பழமை வாய்ந்த ஒரு இடம்தான் அது அது இந்த ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அதே போன்று டிவுனிஷாவிலே காணப்படுகின்ற ஜாமியூ ஜெய்தூனா பாருங்கள் ஜாமியு ஜெய்தூனா தான் ஜாமீ து அதாவது ஜாமியு ஜெய்தூனா என்ற அந்த தான் பிற்காலத்திலே ஜாமி து ஜெய்துனான் என்ற அடைகிறது அது பல்கலைக்கழகமாக மாறுகிறது ஏன் பள்ளிவாசல்களுக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் நடந்திருக்கிறது ரசூல்தார காலத்தெடுத்து பார்த்தேன்னா ஆதாரங்கள் சொல்வதற்கு காலம் போ நேரம் போதாது அதாவது ரசூல்தாவோட காலத்தில் அதாவது விவகாரங்களை டிஸ்கஸ் பண்ணுகின்ற விருந்தாளிகளை வெளியிலிருந்து வரக்கூடிய முக்கியஸ்தர்களை வரவேற்கின்ற அதே போன்று யுத்தத்திலே காயமடையக்கூடிய சகாபாக்களை கொண்டு வந்து பக்கத்திலே வைத்து சிகிச்சை செய்கின்ற ஊர் விவகாரங்களை கலந்துரையாடுகின்ற அதே போன்று மக்களுக்கு தேவையான பங்கீடுகளை செய்கின்ற இந்த எல்லா பணிகளையும் நம்பியாங்கட காலத்திலும் சகாபாக்கள கால காலத்திலும் செஞ்சிருக்கிறார்கள் எனவே அதே நிலை தான் பிற்காலத்திலும் தொடர்ந்து இருக்கிறது எனவே நாங்கள் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையிலே அந்த அந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த அந்த தூய்மைன்னு சொல்கிறோமே அந்த தூய்மையான பணியை செய்வதற்கு அந்த ஆன்மீக ரீதியான உணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு ரோட்டில் இருக்கின்ற இடத்திலோ அல்லது இன்றைக்கு இருக்கின்ற வேறு வேறு இடங்களிலோ அது குறைவாகத்தான் கிடைக்கும் அல்லது அறவே கிடைக்காது ஆனால் ஒரு பள்ளிவாசல் சூழலிலே அந்த பள்ளிக்குரிய அதே அந்த ஆன்மீக கட்டமைப்புக்குள்ளே நாங்கள் ஒன்றை யோசிக்கிற நேரம் உட்காருகிற நேரம் கதைக்கிற நேரம் அங்கே வருகின்ற அந்த உணர்வுகள் வித்தியாசமானது எனவே தான் நாங்கள் பள்ளிவாசல்களை எங்களோட சமூகத்துடைய அடிப்படையாக வச்சுக்கொள்வோம் என்று சொல்வது அதுக்காகத்தான் எனவே இது இன்று நாங்கள் புதிதாக பேசுகின்ற விஷயம் அல்ல உண்மையிலே குர்வான் சொல்கிறது ஹதீஸ் சொல்கிறது வரலாறு சொல்கிறது ஆகவே வரலாறு நடுகோம் இருந்து வந்த இந்த நிலையை மீண்டும் நாங்கள் புத்துயூர அளித்து அதனை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்பி அந்த ப பங்களிப்பை சமூகத்துக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான ஒரு மிகப்பெரிய வேலையை செய்கின்ற ஒரு தேவையுடைய காலத்தில் நாங்கள் இப்போது வாழுகின்றோம்